காலேஜ்ல டே 3ல இருக்கோம் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபீலிங்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஒவ்வொரு ஃபீலிங்க்குமே வைப்ரேஷன் இருக்கு அப்படினு சொல்லி டே 1 வீடியோல பார்த்தோம் இல்லையா சோ இன்னைக்கு பார்க்க போறது நம்மளோட ஃபீலிங்ஸ் எப்படி ஆம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் நாம எல்லாருமே ஃபீலிங் பீயிங்ஸ் தான் ஏதோ ஒரு ஃபீலிங்ல தான் இருந்துட்டு இருக்கோம் அது ஒண்ணு பாசிட்டிவ் ஃபீலிங்கா இருக்கும் இல்லனா நெகட்டிவ் ஃபீலிங்கா இருக்கும் பாசிட்டிவ் ஃபீலிங் அப்படிங்கிறது என்ன அப்படினாக்கா நமக்கு சந்தோஷமா இருக்கிறது ஜாய் ஹாப்பி பீஸ்ஃபுல் கிராட்டிட்யூட் லவ் கான்ஃபிடண்டா இருக்கிறது இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் ஃபீலிங்கா கொடுக்கும் நமக்கு அந்த பாசிட்டிவ் ஃபீலிங்ல இருக்குறப்போ நம்ம அந்த வைப்ரேஷனை தான் எமிட் பண்ணிட்டு இருப்போம் நம்ம ரிசீவ் பண்ற சிச்சுவேஷன் பீப்பிள் நம்ம பார்க்குற பீப்பிளும் அந்த மாதிரியான பீப்பிளை மீட் பண்ணுவோம் நமக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் பாசிட்டிவான ரொம்ப சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம லைஃப்ல அட்ராக்ட் பண்ணுவோம் சப்போஸ் வந்து நெகட்டிவ் ஃபீலிங் அப்படின்னாக்கா இரிட்டேஷன் ஃபியரு கவலை வருத்தம் கோபம் இதெல்லாமே இப்போ ஒரு சில நாள் நீங்க பார்த்துருக்கலாம் காலையில எந்திருக்கப்பே ரொம்ப எரிச்சலோட நம்ம எந்திருப்போம் இதே மாதிரி தொடர்ந்து சிச்சுவேஷன் எல்லாமே ராங்கா ராங்கா போயிட்டு இருக்கும் நமக்கு இல்லையா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சிச்சுவேஷன் நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் இருக்கிறப்போ நம்ம அதை பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அதுதான் நம்ம பண்ண வேண்டிய இதுங்க ஸோ இப்போ நம்ம அந்த இரிட்டேஷனோடயே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம எமிட் பண்ணுற ஃப்ரீக்வன்சி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் நம்ம லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா ஒரே ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் நம்ம ஃபீலிங்கை ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு இதில் உங்களோட பிலீஃப் கூட சேஞ்ச் ஆகும் லிமிட்டிங் பிலீஃபை கூட பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும் இந்த ஒரு எக்ஸசைஸ்னால நீங்கள் டே 1ல வந்து ட்ரீம் லிஸ்ட் எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா அந்த ட்ரீம் லிஸ்ட்டை ஒரு நிமிஷம் எடுத்து பாருங்கள் எடுத்து படித்து பாருங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஃபீலிங் வருது அப்படின்றத அப்சர்வ் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸ் கேரியருக்கு கோல் வச்சுருப்பீங்க ரிலேஷன்ஷிப்பு ஹெல்த்துக்கு வெல்த்துக்கு எல்லாமே வச்சுருப்பீங்க இல்லையா ஸோ அப்போ எந்த ஃபீலிங் வருது உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீலிங் வருதா நெகட்டிவ் ஃபீலிங் வருதான்னு அப்சர்வ் பண்ணுங்கள் பாசிட்டிவ் ஃபீலிங் வந்தால் இட்ஸ் ஓகே நெகட்டிவ் ஃபீலிங் பாசிட்டிவ் ஃபீலிங் வந்தாலும் இந்த எக்ஸசைஸை நம்ம பண்ணுறப்போ உங்களோட ஃபீலிங்கை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம் நெகட்டிவ் ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் உங்களோட பிலீஃப்ஸையும் கண்டிப்பாக மாற்றிக்கணும் இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாதம் நான் 1 lakh rupees ஏர்ன் பண்ண போகிறேன் எனக்கு வந்து ஜாப் ப்ரமோஷன் கிடைக்கணும் இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகணும் ப்ராஜெக்ட் ஒர்க் நல்லா முடிக்கணும் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணணும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் கோல் இருக்கும் உங்களுக்கு அதை நினைக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஃபீலிங் நெகட்டிவ் ஃபீலிங் வந்தாக்கா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா அந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு முடிச்சுட்டு ஒரு 15 minutes கழித்து போய் நீங்கள் அதை இமேஜின் பண்ணி பார்க்கணும் அந்த ஈவெண்ட் நடக்கிறத இமேஜின் பண்ணுறது விஷுவலைசேஷன் அது கிடையாது அதை முடிச்சுட்டு ஒரு 15 minutes இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரெசன்டேஷனே பண்ணிட்டுருக்கீங்க நல்லா பண்ணி முடிச்சிட்டிங்க அதை முடிச்சுட்டு ஒரு 15 minutes கழித்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க எல்லாரும் உங்களுக்கு எப்படி கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க என்ன மெசேஜ் சொல்லி உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கணும் அந்த ஃபீலிங்கை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும் அதுதான் ஸோ அப்போ அந்த ஃபீலிங்கை கொண்டு வரப்போ உங்களோட ஃபீலிங் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி விடுவீங்க உங்களோட வைப்ரேஷன் லெவலை வந்து நீங்கள் எலிவேட் பண்ண முடியும் இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன கோலோ அதை பாருங்கள் ஜாப் கிடைக்கணுமா ப்ரமோஷன் வேணுமா அதை கிடைச்சிட்டா ஒரு 15 minutes கழித்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதை போய் அங்கே பாருங்கள் சுற்றிலும் யாரெல்லாம் இருப்பா என்னெல்லாம் பேசுவாங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அதை போய் பாருங்கள் ஸோ அதை பார்க்குறப்போ நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து ஆம்ப்ளிஃபை ஆகும் அதோடு சேர்த்து நம்மளோட லிமிட்டிங் பிலீஃபும் சேஞ்ச் ஆகும் லிமிட்டிங் பிலீஃபை சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னாலே நம்ம ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக அந்த ஈவெண்ட்டை குறித்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் இதுதான் இப்போ நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோம் அந்த ஒரு விஷயம் கிடைச்சா எனக்கு சந்தோஷம் அப்படின்றதுக்காக அதை நோக்கி போயிட்டுருக்கோம்ல நம்ம ஹாப்பியாக இருந்தால் மட்டுமே அந்த சிச்சுவேஷனை அந்த ஈவெண்ட்டை நம்மளால் பாசிட்டிவ் ஈவெண்ட்டை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ நம்ம ஹாப்பியாக இருந்து ஹாப்பினஸ்ஸை நம்ம கொடுக்குறப்ப ஹாப்பியான சிச்சுவேஷன்ஸ் பீப்புள் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுவோம் இது தான் ஸோ இதுதான் இந்த நாளைக்கான எக்ஸசைஸ் நீங்கள் உங்களோட ட்ரீம் லிஸ்ட்டை பாருங்கள் ட்ரீம் லிஸ்ட்டை பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் எடுத்து பண்ணுறப்போ உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் ஆம்ப்ளிஃபை பண்ணிக்க முடியும் அந்த ஈவெண்ட் முடிஞ்சு 15 minutes கழிச்சு நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்றத போய் நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ் ஆம்ப்ளிஃபை ஆகும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்டில் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க நாளைக்கு டே 4 வீடியோ வந்து ஃபர்கியூனஸ் பற்றி நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்